ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ண போகிறோம். நான் உங்கள் செல்வமேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பரல் டிசைனிங். ஸோ அந்த அப்பரல் டிசைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போது நம்ம ஒரு ஷர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பார்ட்டெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, காலர் பேண்டு, ஸ்லீவ், யோக்கு, கஃப் பார்ட்டு, இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இந்த ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம ஒன்று சேர்த்தா மட்டும்தான் ஒரு ஷர்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பார்ட்டெல்லாம் பற்றி நம்ம விவரமாக, அதாவது விளக்கமாக படிக்க போகிறது தான் இந்த அப்பரல் டிசைனிங் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்டோட ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேசிக்ஸ் ஆஃப் அப்பரல் டிசைன். அதாவது ஒரு கார்மெண்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான அடிப்படைகளாக என்னென்ன நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னோட இந்த கோர்ஸோட ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பரல் டிசைன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கார்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் அடிப்படைகள் தேவைப்படும், அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் நம்மளோட எய்ட்கட் தியரி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மெஷர்மெண்ட் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூனிட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் யூனிட்டில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டர்ன் லேஅவுட். அதாவது ஒரு பேட்டர்ன் மேக் பண்ணுறதுலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஒரு பிரிண்டர் டிசைனே இருக்கட்டும், அந்த பிரிண்டர் டிசைனில் எப்படி நம்ம ஒரு டிசைன் போட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஷேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா டைப்ஸ் ஆஃப் லேஅவுட்டும் இந்த யூனிட்டில் பார்ப்போம். தேர்ட் யூனிட்டில் சீம் ஃபினிஷஸ் அண்ட் பிளாக்கெட். ஸோ இந்த சீம்னா என்ன? ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. சீம்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு துணியை வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் போடுறோம், அந்த ஸ்டிச் பேர் தான் நம்ம சீம்னு சொல்லுவோம். சீம் ஃபினிஷஸ் வந்து நம்ம தச்சு முடித்ததுக்கு அப்புறமேலு நூல் வந்து வெளியேறிட்டே இருக்கும். அந்த நூல் வெளியேறாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அந்த எஜ்ஜில் வந்துட்டு ஃபினிஷிங் கொடுப்போம், அதுதான் சீம் ஃபினிஷஸ். ஸோ பிளாக்கெட்ஸ், பிளாக்கெட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம பட்டன் வைக்கிறது, ஹூக்கண்டை வைக்கிறது, ஸோ அந்த பிளேஸுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச்மெண்ட் கொடுப்போம், அதுதான் பிளாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்த் யூனிட் யோக் காலர் ஸ்லீவ். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு என்னென்னலாம் இருந்தால், என்ன பார்ட்டெல்லாம் இருந்தால் அந்த ஷர்ட்டை நம்மளால் பார்க்க முடியுமோ அதோட வெரைட்டிஸ் பற்றி தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஃபிஃப்த் யூனிட் கஃப் பாக்கெட்ஸ் அண்ட் ஃபுல்னஸ். ஸோ இந்த ஃபுல்னஸ் வந்து எதுக்காக வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டெக்ரேஷன், அப்புறம் குட் ஃபிட்டிங்காக தான் இந்த ஃபுல்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பேசிக்ஸ், அதாவது அடிப்படைகள் எதா என்னென்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எய்ட்ஹெட் தியரி. ஸோ இந்த எய்ட்ஹெட் தியரி பார்க்குறதுக்கு முன்னாடி இதை யார் கொண்டு வந்தா, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இதை அந்த பாடி அனாட்டமியை கொண்டு வந்தவர் மிஸ்டர் வேம்போன் அப்படிங்கிறவர் தான் இந்த இதை கொண்டு வந்தார். ஸோ அவர் வந்து ஒரு டெய்லர். எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஒருத்தரோட பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நம்மளால் கரெக்ட் ஃபிட்டிங்கும் குட் ஷேப்பும் கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இவர் நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு அதை மீட் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இவர் நம்ம பாடி ஸ்ட்ரக்சரையே வந்துட்டு எட்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. எப்படி எட்டு பார்ட்டாக பிரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட உயரத்தை எட்டு பார்ட்டாக பிரித்து எங்கே எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அதை விரிவாக கொடுத்துருக்காரு மெஷர்மெண்ட்டு. ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எல்லாருமே வந்து ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு சில பேர் ஒல்லியா, சில பேர் குண்டா, சில பேர் நார்மல் சைஸ், சில பேர் குட்டையாக இருப்பாங்க, சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட மெஷர்மெண்ட்டும் வேரி ஆகும். அப்படி வேரி ஆகும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அந்த கார்மெண்ட் வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் கரெக்ட் ஃபிட்டிங் அண்ட் குட் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எய்ட்ஹெட் தியரியில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எட்டு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்னென்ன நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஹெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஹேர் டு சின். நம்மளோட உச்சந்தலையிலேருந்து நம்மளோட சின் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹெட். இப்போ ஃபஸ்ட்டு ஹெட் எங்கே முடியுதோ அங்கே தான் செகண்ட் ஹெட்டும் ஸ்டார்ட் ஆகும், சின் டு செஸ்ட்டு. தேர்ட் ஹெட் வந்து பாட்டம் ஆஃப் ஆர்ம் ஹோல் டு வேஸ்ட்டு, அதாவது
வரைக்கும் தேர்ட் ஹெட். இப்போ ஃபோர்த்து ஹெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேஸ்ட் டு ஹிப்பு. ஃபிஃப்த்து ஹெட் வந்து ஹிப் டு மித்தை. சிக்ஸ்த்து ஹெட் வந்து மித்தை டு பிலோ நீ. செவன்த்து ஹெட் நீ டு ஹாஃப் மசில்ஸ். எயித்து ஹெட் ஹாஃப் டு டோ. ஸோ இந்த எட்டு ஹெட்லேயும் வந்துட்டு நம்ம உச்சந்தலையிலேருந்து நம்மளோட டோ வரைக்கும் எத்தனை பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்காக இந்த இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சரை வச்சு ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளுக்கு கரெக்ட் ஃபிட்டிங்காக இந்த எயிட் ஹெட் தியரி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம், ஐயோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் போட்டு பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ஒன்று. இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்குன்னே ஈஸியான ஒன்று அப்படின்னா இந்த எயிட் ஹெட் தியரி தான். ஸோ நம்ம கரெக்ட் மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் கரெக்டாக கட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது மெஷர்மெண்ட். அந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எயிட் ஹெட் தியரி வச்சு யூஸ் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்பரல் டிசைனிங்னா என்ன, அந்த சப்ஜெக்ட் பற்றி பார்த்தோம், உள்ளக்க என்னென்ன படிப்போம் அப்படின்னு சொல்லி அஞ்சு யூனிட்டு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பாடி அனாட்டமி, யார் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க, மெஷர்மெண்ட், என்னென்ன மெஷர்மெண்ட் எடுப்போம், எப்படி மெஷர்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் எயிட் ஹெட் தியரி, ஸோ என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரீ டைமில் தான் படிக்க போகிறீங்க, அப்பப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ஒவ்வொரு மாடுலாக ரிவைஸ் பண்ணுங்கள்.